ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாஷோ கிச்சன். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய நேம் ஜெனிஃபர். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நமக்கு இந்த விருந்த வீட்டு கல்யாண வீட்டிலலாம் வந்து நல்லா திக்காக குழம்பு வைப்பாங்கள்ல, அந்த குழம்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு தான் இது. வந்து இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி லைட்டாக வெந்து வரணும். இப்போ இந்த தக்காளி வெந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மசாலா வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போது 1/2 கிலோ மட்டனை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த மட்டனோட வந்து நல்லா ஆட் ஆகணும், மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதில் வந்து நம்ம கல்யாண வீட்டில் வந்து இதுக்கு வந்து கடலை வந்து ஆட் பண்ணுவாங்க, நிலக்கடலை. நம்ம வந்து நிலக்கடலையும் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குன்னா கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அந்த பேனில். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அது ஆட் பண்ணோம். இதை வந்து இந்த கல்யாண வீட்டில் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணி வந்து குழம்பு வந்து வைப்பாங்க, அதான் வந்து அந்த ஃப்ளேவர் வரும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அந்த கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறோம், நல்லா ரிச்சாக இருக்கும்ல அதுக்காக. இப்போ ஒரு கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் உள்ள பச்சை இதெல்லாம் போய் நல்லா அப்படியே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த குழம்பு கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து குறைய ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம்
மல்லி தலையும் புதினா தலையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். 6-7 விசிலுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு 6-7 விசிலுக்கு அப்புறம் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா, திக்காக இருக்கு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.